வணக்கம். இன்னைக்கு பதிவில் நாம் பார்க்க போகிறது என்னென்னா, சக்தி வாய்ந்த சங்கிலி மாடன் வசியம், அதாவது உபாசனை. அதற்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, கூடவே வர பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது சங்கிலி மாடன் அப்படின்னா வேறு எதுவுமே கிடையாது, சுடலை சிவ சுடலை மாடனோட, அதாவது ஆட்கொள்ளப்பட்ட அவதாரங்களில் ஒன்று தான் இந்த சங்கிலி மாடன். புரியுதுங்களா? நீங்கள் தனித்தனியாக போட்டு குழப்பிக்கிறாங்க, சகல மாடன்களும் ஒரே தான். நம்ம அதற்கான அதாவது ஆட்கொள்ளப்பட்ட உருவங்கள் தான் வேறு. புரியுதுங்களா? எல்லாமே சிவ சுடலை மாடனால் ஆட்கொள்ளப்பட்ட உருவங்கள் தான். மற்ற எல்லாம் பன்றி மாடனாக இருக்கட்டும், சப்பானி மாடனாக இருக்கட்டும், சங்கிலி மாடன், உதிர மாடன், உக்கிர மாடன், வன்னி மாடன், அப்புறம் இந்த முண்டசாமி, எல்லாமே சுடலை மாடனோட அம்சங்கள் தான். புரியுதுங்களா? சுட மாந்திரிகத்தில் உச்சக்கட்ட சக்திகள் மிக்க தெய்வங்களில் இந்த சுடலை மாடனும் ஒன்று. புரியுதுங்களா? இதை வச்சு பல வேளை மாந்திரியத்தில் ஒரு இது மாதிரி உபாசனைகள் எடுத்தோம் அப்படின்னா மாந்திரியத்தில் ஒரு நிலையை அடைஞ்சிடலாம். மாந்திரிகனாக ஒரு நிலையை அடைஞ்சிடலாம். அப்பேற்பட்ட சக்தி இந்த சகல வேலைகளையுமே செய்யலாம் இந்த சுடலை மாட தெய்வங்களுக்கு இருக்குது. புரியுங்களா? சரி, இந்த சங்கிலி மாடனை வந்து நம்ம எப்படி பூஜை செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம மறுபடி பார்ப்போம். இந்த பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இது வந்து பெரும்பாலும் மன தைரியம் உள்ளவங்க செய்யுங்க. தைரியம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எப்போதுமே மாந்திரிக நீங்கள் தொழிலாக எடுக்க விரும்புனீங்க அப்படின்னாலும் சரி, முதல்ல பயங்கிறதே இருக்கக்கூடாது. பயத்தை முதல்ல விட்டுருங்க. புரியுதுங்களா? விட்டாவே நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து துணிஞ்சு எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து செயல்படலாம். இப்போ இந்த இதுக்கு செய்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க, விநாயகரை வந்து நீங்கள் எப்போதும் போல் நீங்கள் வந்து விநாயகர் ஆறுல பிறகு விநாயகரும் வாசனை செஞ்சுருக்குங்க. புரியுதுங்களா? செஞ்சதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வுக்கு உண்டான ஒரு படையல் வைங்க. உங்கள் குலதெய்வத்துக்கு உண்டான ஒரு படையல் வச்சுட்டீங்க அப்படின்னா, அதுக்கடுத்து குரு பூஜை. உங்கள் குருவை வணங்கி குருவுக்கு உண்டான பூஜை செய்யலாம். குரு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் குரு தட்சிணாமூர்த்தி, அதாவது சிவனோட அம்சமான தட்சிணாமூர்த்தியவே குருவான்னு நினச்சி அவர் சன்னிதியில் உட்காந்து இந்த மந்திரத்தை ஒரு 21 முறை இல்லை 11 முறை உச்சரிச்சுட்டு குரு அவருக்கு உண்டான அவரி பாகங்கள், அதாவது வெற்றிலே பார்க்க வச்சு ஏதோ 1 ரூபா பணம் 11 ரூபா பணம் இது மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா, இது 3 வேலைகளும் முடிஞ்சிருச்சு. அப்படின்னா இந்த பூஜை நீங்கள் இங்கே செய்ய ஆரம்பிக்கினா, என்னையை பொறுத்தவரை நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, இந்த மாதிரி தெய்வங்களை வந்து நீங்கள் பெரும்பாலும் வீட்டில் வச்சு செய்யாதீங்க. புரியுதுங்களா? தனி யாரை யாருமே இல்லை, நான் மட்டும்தான் அங்கே இருப்பேன், யாரோட நடமாட்டமே இருக்காது அப்படின்னா அந்த பூஜையை நீங்கள் அங்கே செய்யுங்க. இல்லாத பட்சத்தில் இந்த பூஜையை என்ன செய்கிறீங்க அப்படின்னா, சுடுகாட்டில் வந்து பிணத்தை புன சுடுகாட்டில் ஆரம்பிக்கலாம். அது இல்லாமல் சுடுகாட்டிலே வந்து பிணம் வந்து அதாவது புதைச்சதுக்கு மேலே உட்காந்து செஞ்சிங்கன்னா வெகு சீக்கிரம் இது வந்து சித்தி ஆகும். புரியுதுங்களா? இது வந்து நீங்கள் பயப்படுறதுக்கு இதில் ஒன்றுமே கிடையாது. அதாவது புதைச்ச புணத்துக்கு மேலே மண் மூடிடுவாங்க, அப்புறம் அதுக்கு மேலே உட்காந்து இல்லை அதுக்கு பக்கத்தில் உட்காந்து நீங்கள் வந்து பூஜை செஞ்சீங்க அப்படின்னா இந்த இது வந்து வெகுவாக சித்தி ஆகும். புரியுதுங்களா? இந்த சங்கிலி மாடனுக்கு வந்து என்ன பண்ணுங்க, பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஓம் நம சிவாயங்கிற மந்திரத்தை வந்து 108 முறை சொல்லிட்டு தான் நீங்கள் இந்த பூஜையை நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? இதை வந்து சொல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக பூஜை செய்யாதீங்க, ஏன்னா இதை வந்து சித்தி ஆகாது. இதெல்லாம் நீங்கள் முறைப்படி செஞ்சால் மட்டுமே இது வந்து சித்தியாகும். இன்னொன்று நான் உங்களுக்கு வந்து தெரியப்படுத்திக்கிறது என்ன அப்படின்னா, சுடுகாட்டில் பூஜை செய்கிறதுங்க வந்து நிறைய பேர் பயப்படுறாங்க. என்னோடய இதில் நான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா, இந்த பூஜை நீங்கள் வீட்டில் செய்கிறதுக்கு தான் நீங்கள் பயப்படணும். எந்த பூஜையாக இருந்தாலும் சரி, நீங்கள் வீட்டில் செய்கிறதுக்கும் சுடுகாட்டில் செய்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசங்கள் இருக்குது. புரியுதுங்களா? அதாவது இப்போ சுடுகாட்டில் வீட்டில் செய்கிறீங்க அப்படின்னா எந்த சக்தியும் உங்களை தாக்கலாம், ஆனால் சுடுகாட்டில் வந்து சுடுகாட்டுங்கிறது ஒரு சக்திக்கு வந்து கட்டுப்பட்டது. காளிங்கிற ஒரு சக்திக்கு, சிவன்கிற ஒரு சக்திகளுக்கு வந்து கட்டுப்பட்டது. அந்த எழுகிக்குள்ளே எந்த ஒரு பேய் விசாசுர ஆவிகளோ உங்களை எதுவுமே செய்ய முடியாது. அந்த அதாவது உங்கள் உபாசன தெய்வம் வந்து சோதனை செய்யலாமே தவிர வேறு எந்த தெய்வங்களும் உங்களை வந்து எதுவுமே செய்ய முடியாது. அதனால தான் அந்த காலங்களில் குடுகுடுப்பக்காரங்கன்னு சொல்லுவாங்க, அவங்கள அந்த சுடுகாட்டில் வந்து படுத்து தூங்கி எழுந்திரிச்சு காலையில் தான் அருளாக்கு சொல்ல போவாங்க. புரியுதுங்களா? சுடுகாட்டை விட்டு வெளியில் வந்தால் தான் ஆபத்தை தவிர சுடுகாட்டுக்குள்ளே என்றைக்குமே ஆபத்து கிடையாது. மன தைரியத்தை இழக்காதீங்க. புரியுதுங்களா?
ஏன்னா சுடுகாட்டில் வந்து காளி சிவனுங்கிறது காவல், அதனால் அதோட கட்டுப்பாட்டில் தான் எல்லா தெய்வங்களும் இருக்குமே, எதை யா இது யாரையும் எதுவும் செய்யாது. அப்போ இது மாதிரி நீங்கள் சிவ மந்திரம் 108 உச்சரிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதற்கு உண்டான படையில் சைவப்படையிலும் நீங்கள் இடலாம், சுடைமானுக்கு அசைவப்படையிலும் விடலாம். ஆனால் இதற்கு வந்து பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக திக்கு கட்டும் போட்டுக்கிறங்க, உடற்கட்டும் போட்டுக்கிறங்க. இது உங்களுக்கு உண்டான ஒரு இது, ஏன்னா இது சோதனை வர்ற செய்கிற சோதனைகளை நம்மளை எதுவும் தாக்கக்கூடாத அளவுக்கு நமக்கு இருக்கணும், புரியுதுங்களா? அதாவது சைவ உங்களுக்கு விருப்பப்பட்டால் சைவ பூஜைகள் இருப்பம் இல்லாட்டும் அசைவப்படையில் கூட இந்த சங்கிலி மாடனுக்கு நீங்கள் போட்டுக்கரலாம். அசைவப்படையில் கொஞ்சம் வேகமாக வரும், புரியுதுங்களா? இதில் ஒரு சில தாந்திரிக வழிகளை பயன்படுத்தி நம்ம வந்து சீக்கிரங்கள் இது மாதிரி தெய்வங்களை வந்து இந்த இது மாதிரி உக்கிர தெய்வங்களை வந்து ஒரு சில தாந்திரிக வழிகளை பயன்படுத்தி சீக்கிரம் நம்ம வசதி செஞ்சுக்கிறலாம், புரியுதுங்களா? அதாவது சைவ தெய்வங்களை விட அசைவ தெய்வங்களை ஒரு சில தாந்திரிக முறையில் போனால் சீக்கிரம் நம்ம இது பண்ணிக்கலாம். இன்றைக்கு வந்து அசைவப்படையில் அப்படின்னா முதல்ல ரத்தங்கிறத வைங்க, எந்த காளியும் சரி, இது மாதிரி மாடன் அப்புறம் இருளன் இது மாதிரி தெய்வங்களுக்கு என்ன பண்ணுறீங்க, ரத்தம் சரி, கோழி சுட்டு இது மாதிரி, ஈரல் சுட்டு இது மாதிரி வச்சிங்க அப்படின்னா சீக்கிரங்கிறத வசியமாக. அதே போல் உங்களோட ரத்தத்தை ஒரு சுட்டு நீங்கள் வச்சு அதுக்கு வந்து நீங்கள் காணிக்கையாக ஏற்றுக்கிட்டிங்கன்னா வெகு சீக்கிரங்கிறது அவசியமாகும். இது வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இது வந்து ஒரு தாந்திரிக வழி, புரியுதுங்களா? சீக்கிரத்த தெய்வத்தை இது பண்ணக்கூடிய ஒரு தாந்திரிக வழி. அது வந்து அசைவ தெய்வங்களுக்கு இது செய்யாதீங்க, நான் சொல்கிறது உக்ர தெய்வங்களுக்கு மட்டுமே, புரியுதுங்களா? அதாவது அசைவ படையில் வச்சுட்டிங்க, இதுக்கு என்ன எப்போதும் போல் இந்த எந்திரங்கச்சு தூபத்தீவம் இதெல்லாம் காட்டி இந்த பூஜையில் எல்லாமே மணக்கிற மாதிரி எல்லாமே வச்சுட்டு கமகமான அந்த இடமே இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு விளக்கு, அதாவது இந்த பூஜையை வடக்கு நோக்கி வடக்கு திசை நோக்கி நீங்கள் உட்காந்து பூஜை செய்கிற மாதிரி இருக்கும். கீழே விரிப்புக்கு வந்து சிவப்பு கம்பளி விரிச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை அப்படின்னா சிவப்பு வஸ்திரம் இதை வந்து கீழே விரிச்சுட்டு வடக்கு திசை நோக்கி வந்து சிவமந்திரத்தை 108 சொல்லிட்டு கழுத்தில் ருத்ராட்சம் மணிமாலை அணிஞ்சிட்டு நெய் தீபம் ஏற்றணும், புரியுதுங்களா? நெய் தீபம் ஏற்றிட்டு இதற்கு வந்து நீங்கள் பன்றி இருக்குது பார்த்தீங்களா, அதோட இறைச்சி வச்சால் ரொம்ப சீக்கிரம் அது வசியமாகும். பன்றி இறைச்சின்னு சொல்கிற வேறொரு விலங்கு அதை நான் சொல்ல விரும்பல, அதோட இறைச்சி வச்சாலும் சீக்கிரம்ங்கிறது இந்த சங்கிலி மாடன் இந்த மாடன் சாமிகள் வந்து சீக்கிரம்ங்கிறது வசியமாயிரும், புரியுதுங்களா? இப்போ கிழக்கு திசை நோக்கி மந்திர உச்சாரணத்துக்கும் சரி இதற்கும் சரி கழுத்தில் அணியிறதுக்கும் ருத்ராட்ச மாலையை பயன்படுத்துங்க, வேறு எந்த மாலையும் பயன்படுத்தாதீங்க. சாதாரண நீங்கள் உட்கார பத்மாசனத்திலே நீங்கள் இந்த பூஜையை செய்யலாம், புரியுதுங்களா? இதற்கு என்ன அப்படின்னா இந்த சங்கிலி மாடனை வந்து நெற்றி பொட்டில் வந்து தியானிக்கணும், புரியுதுங்களா? அதற்கு முன்னாடி இந்த சங்கிலி மாடனை வந்து நெற்றி பொட்டில் வந்து நல்லா மனசார தியானிச்சுட்டு இந்த மந்திரத்தை வந்து மொத்தமே 100,000 உரு மட்டும்தான், புரியுதுங்களா? அது நீங்கள் எப்படி பூஜை செஞ்சு ஒரே நாளில் நீங்கள் 100,000 உரு கொடுத்தாலும் சரி, அதாவது உங்களோட மனப்பக்குவத்தை பொறுத்தே இது வந்து அமையும். 100,000 உரு இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த சங்கிலி மாடனோட அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடச்சிரும், புரியுதுங்களா? இது வந்து ஒரு சில பேருக்கு வந்து சங்கிலி மாடங்கிறது நேரடி தரிசனமாகவும் நேரடி தரிசனம் படு உக்கிரமாக இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேருக்கு அன்னைக்கு முடிஞ்சு கனவுல கூட இந்த வந்து தரிசனம் கொடுக்கும் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. என்னைக்கு இந்த பூஜையெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி உடற்கட்டுங்கிறது அவசியம், மந்திர நீருங்கிறதும் ரொம்ப ரொம்ப அவசியம், புரியுங்களா? இந்த பூஜை செய்யும்போது எக்காரணத்துக்குன்னு யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க, யாரையும் கூட அழைச்சிட்டு வராதிங்க. நீங்கள் ஒரே ஆள் தனியாக வாங்க. உங்களுக்கு பயமாக இருந்துச்சு தனியாக இந்த பூஜைகள் செய்கிறதுக்கு அப்படின்னா, நான் சொல்கிற ஒரு சில வழிமுறைகள் நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களை எந்த சக்திங்கிறது நெருங்காது. ஒன்று உடற்கட்டு, இன்னொன்று திக்குக்கட்டு போட்டுட்டீங்க அப்படின்னா சக்தி வாய்ந்த திக்கு உடற்கட்டுகள் மந்திரங்களை பயன்படுத்துங்க. அனுமனத்தை பயன்படுத்தலாம், இல்லை சிவன் காளி இது மாதிரி உபாசன மந்திரங்களை இதை நீங்கள் பயன்படுத்தலாம். நீங்கள் ஒன்று புரியுதுங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த உச்சரிக்கிறீங்களே மந்திரம் அதையே நீங்கள் உடற்கட்டாகவே நீங்கள் பயன்படுத்தலாம். இல்லை அப்படின்னா உங்களோட குலதெய்வத்தில் காலடியில் எடுத்து வைச்சப்பட்ட அந்த எலுமிச்சம்பழத்தை எப்போதும் நீங்கள் எடுப்புலேயே வச்சுக்கிட்டு நீங்கள் மந்திரம் செபிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களை சுற்றி ஒரு வட்டம் போட்டுக்கிட்டு அந்த பூஜை அறைக்குள்ளே சுற்றி ஒரு வட்டம் போட்டுட்டு அதுக்குள்ளே நீங்கள் உட்கார்ந்தும் பூஜையை செய்யலாம். இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கிறங்க, நீங்கள் இப்போ உடற்கட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னா அதை விட்டு நீங்கள் உங்களோட வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னா அது செயலெழுந்துடும். திருப்பி நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா
மறுபடியும் போடணும். புரியுதுங்களா? நீங்கள் ஒரு தடவை போட்டுட்டு வந்துட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா அது வேலை செய்யாது, உங்களுக்கு தான் ஆபத்து. இது மாதிரி பூஜைகள் வந்து ஆபத்துகள் நிறைந்தது. புரியுதுங்களா? இப்போ அது உங்களுக்கு தான் அது ஆபத்து. சரி, இப்போ இது மாதிரி 100,000 ஊர் தான், அது உங்களோட எண்ணிக்கையை பொறுத்து தான், அது மன உங்களோட கட்டுப்பாடு. அதுகளை பொறுத்து இந்த மந்திரம் 100,000 ஊர், அதை நீங்கள் எப்படி உச்சரிக்கிறீங்களோ அது உங்களோட விருப்பம். இதுக்கு வந்து கணக்கிட மொத்த கணக்கு மட்டும் 100,000 ஊர். இதை வந்து முறைப்படி செஞ்சிட்டிங்க அப்படின்னா, இதில் வந்து தெய்வம் ஒரு சங்கிலி மாடன் வந்து நேரடி தரிசனம் கிடைக்கும்போது அவருக்கு உண்டான படையலை வந்து அவருக்கு நீங்கள் படைக்கணும். புரியுதுங்களா? அதாவது கடைசி நாள் மொதல் நாளும் சரி, நீங்கள் கடைசி நாள் கணக்கு பண்ணி வச்சுட்டு கடைசி நாள் பூஜை செய்யும் போதும் கோழி பலி கொடுக்கணும். புரியுதுங்களா? கோழி பலி கொடுத்து இந்த பூஜையை வந்து நீங்கள் முடிக்கிற மாதிரி இருக்கணும். இந்த பூஜையை முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த பூஜைனால என்ன பலன் அப்படிங்கிறத பார்ப்போம். புரியுதுங்களா? இந்த குழந்தை மாடம் வந்து வந்து படையில் உண்டுட்டு அவர் அதோட மறைஞ்சிடுவார். நீங்கள் எப்போ கூப்பிட்றீங்களோ அப்போ அந்த மந்திரத்தை வந்து நீங்கள் 3 முறை சொல்லி நீங்கள் உச்சரிச்சுட்டு நீங்கள் சகல வேலைகளையுமே நீங்கள் செய்யலாம். அதாவது எப்படி அப்படின்னா, இது என்னென்ன வேலை செய்யலாம்னா, அருள்வாக்கு சொல்லலாம். ஆனால் இந்த தெய்வங்களை அருவாக்கை விட காரிய சித்திக்கு அதிகமாக பயன்படுத்தலாம். அதாவது ஏவலாக இருந்தாலும் சரி, பில்லியாக இருந்தாலும், சூன்யம் இது பேரை சகல இது மாதிரி பிரச்சனைகளையும் திருத்திடலாம். யார் எப்பேற்பட்டவர் வச்சாலும் சகல இதுகளையும் திருத்திடலாம். அதோடய இந்த மாதிரி தெய்வங்கள் இருக்கும்போது உங்களை எந்த அடுத்த மந்திரி யார் என்ன பண்ணாலும் இது வந்து வேலை செய்யாது உங்கள்கிட்ட. ஏன்னா இந்த சுடலைமான வந்து ஒரு வித்தியாசமான சக்தி கொண்டவர். புரியுதுங்களா? எந்த யாராலையும் உங்களை வந்து கட்ட முடியாது. மற்ற தெய்வங்களை வச்சு ஈஸியாக கட்டிடலாம், ஆனால் இந்த இது வந்து உங்களை யாருனாலையும் கட்ட முடியாது. எந்த ஒரு வேலையுமே நீங்கள் வந்து துணிஞ்சு செய்யலாம். அதாவது மாந்திரியத்தில் அருள்வாக்கை விட மற்ற சகல வேலையும் சித்து இதை வந்து பரிபூரணம் அவரோட அருள் கிடைச்சிருச்சு அப்படின்னா சித்தாடலாம். இதை வந்து அகஸ்தியரே தன்னோட இதுலேயும் சொல்லியிருக்காரு. சித்தனுக்கு சித்தனாகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார் அகஸ்தியரே தன்னோட நூலில். 64 சித்துகளும் ஆடலாம், அஷ்டகர்மங்களும் சரி, அதாவது பேய் விசாசிலேருந்து எல்லாமே கட்டுப்படும். புரியுதுங்களா? அப்போ எல்லாத்தையுமே நீங்கள் விரட்டலாம். பேய்களை விரட்டுறதும் சரி, கட்டுப்படுத்துறதும் சரி, இப்போ செய்வினை ஏவல்களை எடுக்கிறதும் சரி, வைக்கிறதும் சரி, சகல ஏவல் வேலைகளையுமே செய்யலாம். இந்த தேவதா வசியம் ஆயிட்டா என்ன அப்படின்னு அகஸ்தியர் சொல்லியிருக்காரு அப்படின்னா, பாதாளத்துக்கு உண்டான அனைத்துமே உங்களுக்கு வந்து வசியமாகும். அதாவது வேதாள வசியமாக இருக்கட்டும், சகல புதையல் எடுக்கிறதா இருக்கட்டும், பாதாள தேவதைகளாக இருக்கட்டும், அனைத்துமே உங்களுக்கு கட்டுப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பார் அகஸ்தியர். புரியுதுங்களா? ஏன்னா அப்பேற்பட்ட சக்தி வந்து இந்த சங்கிலி மாடனுக்கு இருக்குது. இந்த பூஜையை நீங்கள் வந்து முறைப்படி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும். புரியுதுங்களா? இது நான் சொன்னதை மட்டும் நீங்கள் வந்து பின்பற்றுங்க. நீங்கள் வந்து பெருசாக இதில் வந்து கஷ்டப்பட தேவை கிடையாது. உங்களுக்கு நல்லா ஒன்று தெரிஞ்சது என்ன அப்படின்னா, உங்கள் மன கட்டுப்பாடுங்கிறது அவசியம். இந்த பூஜைகள் வந்து நீங்கள் முறைப்படி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக சுடலை மாடனோட அருள் கிடைக்கும். இதற்கு வந்து நீங்கள் ஓம் நம சிவாயங்கிற மந்திரத்தை வந்து ஒரு 108 முறை சொல்கிறதோடு சரி, அதுக்கு அதிகமாகவும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். புரியுதுங்களா? இது எவ்வளோக்கு எவ்வளோ சிவனை வந்து வழிபடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வெகு சீக்கிரம் இந்த சித்தி வந்து உங்களுக்கு ஆயிரும். புரியுங்களா? மாந்திரிகத்தில் வந்து பெரிய தொழிலாக வந்து எடுத்து மிகப்பெரிய மாந்திரிகன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த சங்கிலி மாடன் உபாசனையை வந்து செய்யலாம். இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள். ஏன்னா நானும் கூட ஒரு சில விஷயங்களை சொல்ல மறந்துருக்கலாம். ஏன்னா நான் எல்லா விஷயங்களையும் ஞாபகப்படுத்தி என்னால் சொல்ல முடியாது. இதற்கான மந்திரம் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கிறங்க. எல்லா விஷயங்களும் ஞாபகப்படுத்தி